வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் கூப்பன் முறை தொடர்பில் வாஸ்தவ நாணயக்கார தகவல். அக்கரைப்பற்றில் நேர்கட்டணத்தை செலுத்தாதவர்களின் நிலுவை கட்டணம் குறித்து முசாஜித்தினால் அறிவித்தல். வாழைக்காய்கள் மீதான ரசாயன பயன்பாடு தொடர்பில் உணவு தரநிலை பரிசோதிக்கும் அதிகாரி கண்டனம். நாட்டில் மின்துட்டிப்பு ஏற்படுவதற்கான அபாயம் குறித்த தகவல்கள் வெளியீடு. நிதி நெருக்கடி தொடர்பான அச்சநிலையை போக்க நிதியமைச்சர் முன்வைக்கும் கருத்துக்கள் தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கண்டனம். இந்திய பிரதமருடனான நேரடி சந்திப்பு குறித்து சம்பந்தன் கருத்து தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற சபை முதல்வர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் கூடிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் கூட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தல் தொகுதி மற்றும் விகிதாசார பிரதிநிதித்துவ கலப்பு முறையின் கீழ் நடத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமையின் பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காணவும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்காகவுமே இந்த தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் கூடிய கூட்டத்தின் போது தொகுதி வாரியாக 60% பிரதிநிதிகளையும் விகிதாசார முறையின் கீழ் 40% பிரதிநிதிகளையும் தெரிவு செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் நோக்கில் அனைத்து அரசியல் கட்சிகளினதும் வேட்புமனுக்களை கோரும் போது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் உள்ளூராட்சி மன்றங்களில் தற்போதுள்ள பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் கூப்பன் முறையை அறிமுகப்படுத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை உயரடுக்கினரின் செல்வாக்கு காரணமாக நிராகரிக்கப்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சர் வாஸ்தவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது இவ்வாறான வழிமுறைகளை கையாள வேண்டியுள்ளது. ஆனால் மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு இவ்வாறான முறை பிடிக்கவில்லை. எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதன் மூலம் எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வை காண முடியும். நீங்கள் சொல்வதையெல்லாம் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படுவதில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று பிராந்திய காரியாலயத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஒரு மாதத்திற்கு மேல் நீர்க்கட்டணத்தை செலுத்தாதவர்கள் நிலுவை கட்டணத்தை செலுத்துமாறு பிராந்திய முகாமையாளர் ஜூகே முசாஜித்தால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று, கல்முனை, மருதமுனை, அட்டாளிச்சேனை, நிந்தவூர், இரக்காமம், சம்மாந்துறை, ஆலியடிவம்பு, பொத்துவில், கல்முனை ஆகிய பிரதேசங்களில் 6 மாதங்களாக மாதாந்த நீர்ப்பாவனி கட்டணம் செலுத்தப்படாமல் உள்ளது. இப்பிரதேசங்களில் உள்ள நீர்ப்பாவனியாளர்களின் நிலுவைத் தொகை மற்றும் பாவனையின் அளவு போன்றவற்றை கருத்தை கொண்டு நீர் துண்டிப்பு தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நீர் துண்டிப்பு செய்யப்படும் பட்சத்தில் வாடிக்கையாளர்கள் நீர்க்கட்டண பட்டியல் தொகையுடன் தண்டப்பணத்தையும் முழுமையாக செலுத்திய பின்னரே மேலிணைப்பு வழங்கப்படும். எனவே குறிப்பிட்ட தொகை நிலுவையை செலுத்தாமல் உள்ள வாடிக்கையாளர்கள் தமது நீர்க்கட்டணத்தை செலுத்தி அசௌகரியங்களில் இருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதும் ரசாயனங்களை பயன்படுத்தி வாழைக்காய்களை 2 மணித்தியாலங்களில் பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படுவதாக உணவு தரநிலை பரிசோதிக்கும் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். பச்சை நிறத்தில் காணப்படும் வாழைக்காய்களுக்கு மிகவும் ஆபத்தான ரசாயனத்தை தெளித்து அதனை தொங்க விடுவதாகவும் 2 மணித்தியாலங்களில் வாழைக்காய் வாழைப்பழமாக மாறிவிடுவதாகவும் தெரியவந்துள்ளது. நாட்டின் பல இடங்களில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. புறக்கோட்டை மினி சந்தையில் வாழைக்காய்கள் 2 மணித்தியாலங்களில் பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மினி சந்தையில் மொத்தமாக கொள்வனவு செய்யப்படும் வாழைப்பழங்கள் கொழும்பின் பல இடங்களில் விற்பனை செய்யப்படுகின்றது. இது மிகவும் ஆபத்தான பொதுமக்களின் உயிரை பறிக்கக்கூடிய செயற்பாடாகும் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து அரசியல் தஞ்சம் கோரியுள்ள இலங்கை தமிழர்கள் பலரை நாடு கடத்த ஜெர்மனி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதற்கு மேல் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் பிப்ரவரி 15 நாடு கடத்தப்பட உள்ளனர். முன்னதாக ஜெர்மன் அதிகாரிகள் 50 தமிழர்களை இலங்கைக்கு அனுப்ப திட்டமிட்டனர். ஆனால் மனித உரிமை அமைப்புகளால் அந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள பல கரங்கள் வேலைத்தளங்களுக்கு கொண்டுவரப்பட்ட பல்வேறு வகையான வெடிப்பொருட்கள் பல்வேறு அளவுகளில் அவ்வப்போது காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இது தொடர்பான தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஹம்பாந்தோட்டை, அம்பலாந்தோட்டை, லியங்கஸ் தோட்டை பிரதேசத்தில் உள்ள கருங்கல் குவாரிகளில் வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட அளவோடு ஒப்பிடும் போது அதில் எவ்வித வெடிப்பும் இடம்பெறவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அதிகளவு வெடிப்பொருட்களுக்கு என்ன ஆனது என்ற தகவல் வெளியாகவில்லை என கணக்காய்வு அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வெடிப்பொருட்கள் காணாமல் போவது அல்லது தவறான இடத்தில் வைப்பது தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாகும். எனவே இது தொடர்பான சிறப்பு கண்காணிப்பு பணியை தொடங்க அரசுக்கு அலுவலகம் பரிந்துரை செய்துள்ளது. கெரவலப்பட்டி மேற்கு முனையம் மின் உற்பத்தி நிலையம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளதுடன் கலைஞ்சிசு சேல்ஸ் மின் உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி பணிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மேற்கு முனை ஆலையின் 270 மெகாவாட்களை தேசிய மின் உற்பத்தி நிலையத்தில் சேர்க்கப்பட்டது. இந்நிலையில் சயின்ஸ் மின் உற்பத்தி நிலையத்தின் 130 மெகாவாட் தேசிய கட்டமைப்புக்குள் சேர்க்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்ததை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் சயின்ஸ் மின் உற்பத்தி நிலையம் நேற்றிரவு மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளது. கெரவலப்பட்டிய மேற்கு முனைய மின் நிலையம் செயலற்ற நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி தொடர்பில் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சநிலையை போக்க நிதியமைச்சர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றார்கள். பாரிய டொலர் நெருக்கடி காரணமாக பல அத்தியாவசிய பொருட்களை தாங்கிய கப்பல்கள் துறைமுகத்தில் நீண்ட காலமாக தேங்கியுள்ள நிலையிலும் அவ்வாறான நெருக்கடி நிலையும் இல்லை என நிதியமைச்சர் நாட்டு மக்களுக்கு தெரிவித்து வருகின்றார். பண்டிகை கால பகுதியில் தட்டுப்பாடின்றி உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் எனவும் இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்துள்ளார். பெரும்பான்மை சிங்கள மக்களின் வாக்குகளால் ஆட்சிபுரம் எறிய சமகால அரசாங்கம் எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போது அவர்களை ஆசுவாசப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமையே இந்த அறிவின் வெளிப்பாடு என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை தொடர்பிலான ஜெனிவா விவகாரம் தீவிரமானது என இறுதி பிரச்சனையின் முக்கிய பங்காற்றிய ஸ்ரீலங்கா ராணுவத்தின் தளபதிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் சாஹி கல்லகே எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜெனிவாவில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கைக்கு எதிராக பல வருடங்களாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றது. பிரச்சினை முடிவடைந்து 13 வருடங்கள் எனினும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை இலங்கை சரியாக கையாளவில்லை. நாட்டில் அரசியல் அதிகாரம் செலுத்தும் தலைவர்கள் இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெனிவா மனித உரிமைகள் அமைப்பினால் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தை எதிர்காலத்திற்கு இந்த நாடு எதிர்காலத்தில் பாரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பிரச்சினைக்கு பின்னரான தேசிய நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பிலான பல்வேறு அறிக்கைகளுக்கு மாறாக இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஓய்வு பெற்று மற்றும் பணியில் இருக்கும் ராணுவ வீரர்கள் மீது எந்தவிதமான நடைமுறையுமின்றி செவிமொழி சான்றுகளின் அடிப்படையில் மட்டும் கொடூரமான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பில் சரியான வழிமுறையை நடைமுறைப்படுத்துவதில் தற்போதைய அரசியல் தலைமை பாரமுகமாக இருப்பதாகவே தெரிகின்றது. இந்த நிலையை போக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாம் பயங்கரவாதிகளை தோற்கடித்து 30 வருட இனப்பிரச்சனையை வென்றது போல எமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் நாம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்குமாறு இலங்கை அரசிடம் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக மத்திய வெளியுறவு துணை இணை அமைச்சர் வி முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இலங்கையில் தமிழர் உட்பட அனைத்து சமூக மக்களுக்கும் அமைதி, சமத்துவம், நீதி, கண்ணியமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என பல கட்டங்களில் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது. இதனை ஐநா மனித உரிமை ஆணையத்தின் 46வது மாநாட்டிலும் இந்தியா எடுத்துரைத்துள்ளது. நியாயமான அதிகார பகிர்வு உட்பட இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்தால் ஒருங்கிணைந்த இலங்கை உருவாகும் என அந்நாட்டு அரசிடம் இந்தியா தெரிவித்துள்ளது. பலமுறை நடந்த இருதரப்பு பேச்சிலும் இந்த கருத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது. இலங்கையில் தமிழர்கள் வாழும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஏராளமான அடிப்படை கட்டமைப்பு வசதி திட்டங்களை இந்தியா மேற்கொண்டு வருகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் மார்ச் மாதம் இலங்கை வந்தால் அவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரில் சந்திக்கும் என கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள 5வது பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்ள
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல நாட்டின் அரசு தலைவர்களும் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனிடம் ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய போது, இந்திய பிரதமர் எதிர்வரும் மார்ச் மாதம் இலங்கை வந்தால் அவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரில் சந்தித்து தமிழர் விவகாரம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தும். கடந்த காலங்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வந்த வேளைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை தவறாமல் சந்தித்துவிட்டே சென்றார். இம்முறையும் அவர் இலங்கை வந்தால் எம்மையவர் கட்டாயம் சந்திப்பார் என்றும் ரா சம்பந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் மதிய செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.